வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் அரைச்ச சின்ன வெங்காயம், 1 கப் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், துருவன தேங்காய் 1 கப், மல்லி புதினா, அண்ட் ஃபைனலாக சால்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை வேக தான் வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் நமக்கு நல்லா வெந்துச்சு. இப்போ சைடில் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதில் 2 ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வேக வச்ச சிக்கனையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஃபைனாக. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரைச்ச சிக்கனை ஆட் பண்ண வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட துருவன தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இது நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம குட்டி குட்டி ஒரு பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம அந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா செவந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். சிம்லே வச்சு பண்ணுங்க, அப்போ தான் உள்ளறலாம் நல்லா வேகும். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும். ஸோ அவ்வளோதான் ஈஸியான இந்த சிக்கன் கோலா உருண்டை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய் பாய்.